கரூர் எல்ஜிபி நகரில் உள்ள குபேரசக்தி ஆலயத்தில் ஆடி மாத சஷ்டி பூஜை சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ பாலமுருகன். கரூர் எல்ஜிபி நகரில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ குபேரசக்தி ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு ஆடி மாதம் சஷ்டி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சள், பஞ்சாமிரதம், தேன், நெய், பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், விபூதி மற்றும் பன்னீரால் அபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு வண்ண வண்ண பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மூலவரான ஸ்ரீ குபேரசக்தி விநாயகருக்கு செவ்வாடை உடுத்தி வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பின் தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டு கற்பூர தீபாராதனை நடைபெற்றது. பிறகு ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகனுக்கும் கற்பூர தீபாராதனை சிறப்பாக காண்பிக்கப்பட்டது. ஆடி மாதம் நடைபெற்ற சஷ்டி பூஜையில் ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை மனமுருகி வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை அருள்மிகு ஸ்ரீ குபேரசக்தி ஆலய நிர்வாகிகள் சார்பாக மிக சிறப்பாக செய்திருந்தனர். தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு உணவு மட்டுமல்ல, உணர்வும் கூட. தாய்ப்பால் வார விழாவில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் பேச்சு. கரூர் நகராட்சி கஸ்தூரிபாய் தாய்சேய் நலவிடுதியில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழாவில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மருத்துவர் நிர்மல்சன், பட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் சுதாமதி, மகப்பேறு மருத்துவர் விஜயபுஷ்பம், கரூர் வட்டாட்சியர் அமுதா, கரூர் ரோட்டரி கிளப் தலைவர் சூரிய நாராயணன் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பழகன் பேசும்போது, தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். தாய்ப்பாலில் தான் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உள்ளது. தாய்ப்பாலை குழந்தைகளின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வழங்கும் மருந்து ஆகும். குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 மாதம் வரை குழந்தைகளுக்கு சிறந்த உணவு தாய்ப்பால். தாய்ப்பால் என்பது குழந்தைகளுக்கு உணவு மட்டுமல்ல, உணர்வும் கூட என்று. எனவே தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தை பெற்ற தாய்க்கு அழகு போய்விடும் என்று வதந்தியை நம்பாமல் தாய்மார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு தொடர்ந்து தாய்ப்பால் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கரூர் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ முருகனுக்கு ஆடி மாத சஷ்டி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முருகனுக்கு ஆடி மாத சஷ்டியை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி அரிசி மாவு, பஞ்சாமிரதம், நெய், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சள், மஞ்சள், சீவக்காய், சந்தனம், விபூதி மற்றும் புனித தீர்த்தத்தால் அபிஷேகம் நடைபெற்று சுவாமியை வண்ணப்பூக்களால் அலங்கரித்த பின் தீப ஆலாத்தி, கும்ப ஆலாத்தி மற்றும் கற்பூர தீபாராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்.